வணக்கம் அன்பு நேர்களை இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் அடப்புறம் விளக்கு கரு கரு பொய்யா இப்ப தொடர்ச்சியாக நம்ம ராசி வாரியா வந்து ஆவணி மாத ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் ஆவணி மாத ராசி பலன்கள் அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தனுசு ராசி நேர்கள் பார்க்க போறோம் சொல்லக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க தனுசு லக்னகாரர்களும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வரைக்கும் ஏறத்தால ஒரு மாதங்களுக்கு நீ இந்த சொல்கிறக்கூடிய பழங்கள் சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வந்து ரிஷபராசி ராகு இருக்காங்க சிம்மத்தில் சூரியன் புதன் இருக்காங்க கன்னிராசியில் சுக்கிரன் இருக்காங்க விருச்சியத்தில் வந்து கேது இருக்காங்க மகரத்தில் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் குரு பகவான் இருக்கார் இதுதான் அப்படின்னு நிலாமல் பாருங்கள் பொதுவாக வந்து தனுசு ராசிக்கார பொறுத்த வில்லு அவங்களுக்கு அவங்க தான் சிம்பிள் உடைக்க முடியாத வில்லு யாராலையுமே அழைக்க முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதாவது பிடிவாதம் இருக்கக்கூடாது வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம் பிடிவாதத்துக்கு மருந்து கொடுக்க முடியாது சொல்லுவாங்க ஊருக்கெலாம் உத்தேசம் பண்ணுவாங்க ஆனால் அவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க கோவம் வந்துட்டு வந்துட்டு ஆனால் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்க எல்லோரும் உதவி பண்ணுவாங்க அப்போ இப்படிப்பட்ட நிலைமையிலும் இப்படி பொதுவான படங்கள் பார்த்துங்க அப்போ ராசி அதிபதி குருகுந்த மூணில் இருக்க வக்கரமாக இருக்கிற நிலைப்பதை மனக்குழப்பம் நிறைய வரலாம் தாயார்டு ஹெல்த்து பாதிக்கப்படலாம் கருத்து வேறுபாடலாம் வரலாம் சகோதர பிரச்சனை வரலாம் கவனமாக இருக்கணும் பாருங்கள் சனீஸ்வர் ரெண்டா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வந்து அதாவது வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கணும் ஆனால் திருமண வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் திருமண திருமணம் எல்லாம் சார் என்ன சார் எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்னு இந்த மாசில ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் அதுங்க பயன்படுத்திக்கிறீங்க தொழில் ஆட்டோமேட்டிக்கா சிறப்பாக இருக்கும் வார்டு தொழில் நடந்துகிட்டே இருக்கும் அதை பத்தி பயப்பட இல்லை பேச்சில் இருக்கும் வார்த்தை கவனமா இருக்கணும் யார்ட்டையுமே வந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறனால வந்து பார்த்து சந்திரனுடைய நட்சத்திரம் போறதுனால எதிரிகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வந்துடுவாங்க நீங்களும் எதிரிகளை பூரா ஆஃப் ஆக்கி நட்பாக்கிக்கிறுவீங்க நட்பனா பாசக்கார நண்பா உனக்கு ஆசை அதிகம்ண்டாங்கன்னு சொல்கிற மாதிரி பாசக்கார நண்பா உனக்கு ஆசை அதிகண்டா அப்படிங்கிற மாதிரி நீ ஆட்டோமேட்டிக்காக பாசத்தில் மாற்றி நட்பில் கொண்டு வந்துருவீங்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க குறிப்பாக வயிறு பிரச்சனை குடல் பிரச்சனை செரிமான பிரச்சனை வரலாம் குடல்வாழ் பிரச்சனை வரலாம் கவனமாக இருந்துங்க மனசு ஒரு ஸ்டே இருக்காது அல்ல இப்போ ஆயுதே அப்படிங்கிற மாதிரி அளவு பாஞ்சிக்கிட்டே இருக்கு மனசு வந்து ஒரு ஸ்டெடி இருக்காது சிந்தனைகள் மாறி மாறி சிந்தனையை வந்து சீர்படுத்தி செம்மையாக கொண்டு வந்துருங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறனால அப்பாவுடைய ஹெல்த் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவருடைய தொழிலுமே கொஞ்சம் மீடியமாக இந்த மாதத்துல மீடியமா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைல அவனி மாசத்துல பயணங்கள் மேக்சிமம் வேண்டாம் அதை விட்டு பயணத்தை குறைச்சிருங்க தூரதேச பயணம் வேணாம் வண்டி வானது வெளிப்பாக போகணும் வெளிநாடு போனச்சு கூட போகலாம் ஒர்க்குங்கிறது டெம்பரரிய தான் கிடைக்கும் ஒரு பெருமண்டி ஜாப்பி போய் சொல்ல முடியாது பெரிய முறியீடுகள் போற்ற வேண்டாம் தொழிலில் ஆனால் முறையீடு வச்சுருந்தீங்கன்னா காசை வந்து பூமியில் போடலாம் சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அதில் பிரச்சனை இல்லை பாருங்க அடுத்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்க சம்மந்தப்பட்ட நார்மலாக தான் இருக்குது குழந்தைகள் வர்ப்பில் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டு சுப பிரியம் பண்ணலாம் கல்வி சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்த பிரியங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது பாருங்கள் பூர்வீக பிரச்சனை தான் கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சாதகமாக எல்லாம் அமையும் சுக்கரன் பத்தில் இருக்காரு ஆரம்பத்தில் பிரேக்கு மாதிரி இருக்கும் அப்புறம் ஜெகஜோதியாக டக்கு டக்கு டக்குன்னு அடித்து கொண்டு வந்துடுவீங்க பட்டைய கிளம்ப பொரியம் அப்படி தான் சொல்லும் பாருங்கள் முதல்ல வந்து எதுக்கும் ரெண்டு முயற்சி பண்ணணும் ஒரு முயற்சியில் விட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு முயற்சி தோல்வி மாதிரி தான் தெரியும் வருத்தப்படாதீங்க ரெண்டாவது முயற்சி ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக இருக்கும் அது வந்து பொதுவாக சொல்கிற மாதிரி அதாவது நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியேன்னு சொல்லக்கூடாது கை தூக்கி நீங்கள் பத்து பேரை கை தூக்கி விட்டு பொறியும் தான் உண்மை பாருங்கள் தடைகள் உடைபடுமானால் கண்டிப்பாக உடைபட காத்திருக்கு வழிபாடு சார் குழந்தை வற்ற மறந்துடாமல் கும்பிடுங்க தூரமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தூரம் போயிட்டு வாங்க பக்கம்னா மாதம் மாதம் போயிட்டு வாங்க அதுவும் நேரம் இல்லையா மனசுக்குள்ளே கும்பிடுங்க பாருங்கள் மறந்துடாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் பலமுறை சரி பாக்கெட்டில் வச்சுக்கக்கூடாது கோயிலில் போய் தான் கும்பிடணும் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தக்கூடாது அது பேர் வடை மாலா வடானா முத்து மாலானா மாலை நம்ம வடை மாலை சாப்பிட்றத வடை மாலை ஆகிவிட்டோம் வடை மாலை யாருக்கு போடலாம்னா வயிறவருக்கு போடலாம் உளுந்து சேர்ந்துருக்கனால நாகதோஷம் போயிடும் பார்த்துங்க இப்போ ஆஞ்சநேயருக்கு வித்திரை மாலை போடலாம் கல்கண்டு வச்சு கும்பிடலாம் வெண்ணை சாத்தி கும்பிட்லாம் துளசி வச்சு கும்பிட்லாம் பாருங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் பயப்பில் தேவையில்லை தடைகள் உடைப்படுமானால் கண்டிப்பாக உடைபட போது சுபகாரியங்கள் நிச்சயம் நடக்க போகுது பாருங்க இருந்தால் செல்ல கூட்டு கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலில் நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம் நேரம் வந்து பார்க்குற வழக்கம் போல் மகர பக்கத்தில் திருப்பு பணம் ஆத்துப்பாளம் ஏறி இறங்கலாம் மற்றப்புறம் விளக்கு ஆர்ஜி கேத்தாப்பில் நேரம் வந்து பார்க்கலாம் அது மாதிரி வானவில் ப்ளஸ் டிவியில் வந்து சேட்டலைட் டிவியில் வாரம் வாரம் வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு லைவ்ல எல்லாரும் பார்க்கலாம் வானவில் பிளஸ்ங்கிற டிவியில் வாரந்தோறும் வியாழக்கிழமை இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரைக்கும் லைவிலேயே பார்க்கலாம் நேரடியாக கேள்வி கேட்கலாம் பாருங்கள் நேரம் வந்து பார்க்குற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மாத்துப்பாளம் ஏறி இறங்கினா மட்டப்புறம் விளக்கு ஆட்சிக்கு ஏத்தாப்பில் நேர வந்து பார்க்கலாம் அற்புதமான பிள்ளையார் திசை வாரியே திருக்கு முக விசாலாட்சி வினார் போயிட்டுருக்கு சாமியும் கொண்டு இருக்கலாம் ஜாதம் பார்த்துக்கலாம் அது கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கேயம் பாளையத்திரையும் நேர போய் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ரெண்டு இடத்துக்கு வர முடியனா என் கூகுள் பேில் பணம் போட்டு கூட ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிப்பி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள் பணம் வர்றது தங்குறதுக்கு குபேர ஜாதகம் இருக்குது கடன் தொழில் தீர்க்கிறது வாங்கிக்கலாம் வசிய மூலிகை இருக்குது வசி இயந்திரம் இருக்குது தொழில் விருத்தி இயந்திரம் இருக்குது எல்லாம் விருப்பப்பட்ட நம்பிக்கையாக இருந்தால் வாங்கிக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கிற உண்டு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புற விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்